பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவே. எல்லோரும் பாடுவோம். மேலான சந்தோஷம் நீரே, என் சந்தோஷமே நீங்க தான், நாளெல்லாம் உமை பாடுவே. எருசலேமே உனை மறைந்தாள் வழக்கரம் செயலக்கும், எருசலேமே உனை மறைந்தாள் வழக்கரம் செயலக்கும், மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடில் என்னாவும் ஒட்டி கொள்ளும், மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடில் என்னாவும் ஒட்டி கொள்ளும். ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மனவாளரே, உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மனவாளரே, உம்மை மறவே. கர்த்தர் என் வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டிய ஒரு நேரம் வந்துட்டுன்னு சொல்றவங்க ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என் வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டிய நேரம், அற்புதங்களை செய்ய வேண்டிய நேரம், அடையாளங்களை நான் காண வேண்டிய ஒரு நேரம், என் குடும்பத்தில் என் ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? எத்தனைமே நம்புறீங்க, நான் செய்கிற வேலையில் ஆண்டவுடைய கிரியையை நான் பார்க்க வேண்டிய ஒரு நேரம் வந்துட்டு, எனக்கென்று அவர் இறங்க வேண்டிய ஒரு நேரம் வந்துட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உனக்காக அவர் யாவையும், வேதம் சொல்லுகிற தாவீது சொல்ல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க, இன்னைக்கு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். எனக்காக, அதுக்கு நேரம் அல்ல, அதுக்கு காலங்கள் அல்ல, சூழ்நிலைகள் அல்ல, அவர் எனக்கு கிரியை செய்ய ஆரம்பித்துட்டான்னு சொல்றேங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமே, நான் அடையாளத்தை பார்க்கல, நான் காற்றையும் பார்க்கல, மழையையும் பார்க்கல, ஆனாலும் என் பள்ளத்தாக்கு நிரப்பப்பட போகிறது. அடையாளமே இல்லாம இருக்கலாம், ஆனாலும் பெருமழை பெய்ய போகிறது. காரணம், கர்த்தர் என் வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார், கர்த்தர் என் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார், கர்த்தர் என் ஊழியத்துல பெரிய காரியங்களை செய்ய தொடங்கி விட்டார் சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார்னா அது அப்படியே நான் ஸ்டெப் போயிட்டே இருக்கும். ஆமே, எத்தனை பேர் நம்புறீங்க, ஆண்டவர் கிரியை செய்கிறத பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:40 நாம் வாசிக்க கேட்போம். சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை கவனிக்கணும். சூரியன் அஸ்தமித்த போது என்ன செஞ்சாங்களா? ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை. மனுஷனுக்கு தாயா ஒரு நேரம் வச்சிருப்பான், இந்த நேரம் தான் உனக்கு நான் செய்ய முடியும், உன்னை பார்க்க முடியும்னே. ஆனா என் ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட நேரம் இல்லை. நீ எந்த நேரத்திலையும் உனக்காக ஒருவர் கிரியை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். கைகளை தட்டி கத்துற ஸ்தோத்தரிப்போமா? எத்தனை பேர் நம்புறீங்க, சூரியன் அஸ்தமித்தாலும் எனக்காக கிரியை செய்கிறவர் எப்பொழுதும் என் நேரமும் எக்காலமும் எனக்காக கிரியை செய்வார். உனக்காக ஒருத்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார்னா அவர் மனுஷன் மாதிரி உலகத்தான் மாதிரி நேரம் காலம் பார்க்கிறவர் அல்ல. இது நல்ல காலம், இது ராவு காலம், இது கெட்ட காலம் அப்படி பார்க்கிறவர் அல்ல. உனக்காக கிரியை செய்கிறவர் எக்காலமும் சூரியன் அஸ்தமித்தாலும் உனக்காக கிரியை செய்வார். நீ இந்த ஜாதி அந்த ஜாதின்னு பார்க்கிறவர் அல்ல. நீ எந்த ஜாதியா இருந்தா, நீ அவருடைய பிள்ளையா இருந்தா உனக்காக அவர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறா. நீ எப்படிப்பட்டவனா இருந்தாலும், அப்பா நீர்தான் என் நம்பிக்கைன்னு சொல்லிட்டனா, உனக்காக எக்காலத்திலும் என் நேரமும் கிரியை செய்கிற ஒரு தேவன். உலகம் சொல்லும்,
இந்த நேரமா பண்ணணும், இந்த நேரமா போகணும்னு சொல்லும். ஆனா ஆண்டவர் இந்த நேரம் அந்த நேரம் கிடையா. சூரியன் அஸ்தமித்தாலும் அவரே உனக்கு வெளிச்சமா இருந்து எல்லாவற்றையும் உனக்கு செய்து முடிப்பார். அதான் வேதம் சொல்லுகிறது, இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, இனி உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். சூரியன் அஸ்தமிக்கிறத நீ பார்க்காத இல்லையா, எனக்கு சூரியன் இன்னைக்கு வந்துச்சா, சூரியன் வந்துச்சா வரலையா, எனக்கு ஒரு அற்புதம் நட, அப்படி பார்க்காத. நீ அவரை நோக்கி பார், எல்லா நேரத்திலும் உனக்காக அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். சூரியன் மறைகிற நேரத்தில் சாதாரண ஒரு அற்புதம் பாருங்க, அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். சூரியன் அஸ்தமித்த போது தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளை அகப்பட்ட பாதிக்கப்பட்ட அத்தனை பேரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். உன் பாடுகள் பிரச்சனைய நீ மனுஷன்ட கொண்டு போகாத, நீ தேவனிடத்துல கொண்டு வான்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் அந்த சொல்றார், நீ எப்ப வந்தாலும் நான் உனக்காக என்னுடைய கரங்களை நீட்டுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ எப்ப என்னை தேடி வந்தாலும் உனக்காக நான் அற்புதத்தை செய்வேன். அஸ்தமித்த போது நேரத்தில் வந்தாலும் சரி, அஸ்தமிக்காத நேரம் உதயமாகிற நேரத்தில் வந்தாலும் சரி, நீ எந்த நேரத்தில் வந்தாலும் நான் உனக்காக இறங்குவேன்பா. நீ அவரை நோக்கி எப்போ போனாலும், அப்பா வந்துட்டேன், எனக்காக நீங்கள் கிரியை செய்யுங்கப்பா. ஆமே, நான் வந்துட்டேன், எனக்காக நீங்கள் கிரியை செய்யுங்க. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல போறீங்க ஆண்டவர் பார்த்து? வேதம் சொல்லுகிறது பற்பல வாசிமா தொடர்ந்து பல வியாதிகள் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். வருத்தப்பட்டவர்களை கொண்டு வர வேண்டிய இடத்துல அவரிடத்துல கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். பாருங்க, எவ்வளவு அழகான தேவன் பாருங்க. அவர்கள் ஒவ்வொருவர் மேலும், மொத்தமா வந்தாலும் சரி மொத்தமா போங்கன்னு ஆண்டவர் சொல்லலையா, ஒவ்வொருவர் மேலும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம் ஒவ்வொருவர் மேலையும், நம் ஒவ்வொருவர் மேலையும், நம் ஒவ்வொருத்தரையும் அவர் தம் கரத்தை வைக்க ஆசையாக காத்திருக்கிறார். அவர் கரம் நம்ம மேல தொடும் போது வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம் தொடர்ந்து, அவர்களை சொஸ்தமாக்கினார். எத்தனை பேர் நம்புறீங்க, அவர் கரம் என்னை தொடும் பொழுது எனக்கு ஆண்டவர் செட்டில்மெண்ட் பண்ணுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர்களுக்கு தேவை சுகம், உங்களுக்கு என்ன தேவை, இன்னைக்கு கைகளை உயர்த்துங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தில் ஒரு சுகம் வேணும், என் குடும்ப சமாதானத்தில் ஒரு சுகம் வேணும், என் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு சுகம் வேணும், இந்த ஊழியத்தில் ஒரு சுகம் வேணும், என் குடும்பத்தில் ஒரு சுகம் வேணும், நான் போகிற இடத்துல வேலையிலலாம் ஒரு சுகம் வேணும். நீ சொல்றவங்க மாதிரி கைகளை உயர்த்துங்க. ஆண்டவுடைய கரம் இன்னைக்கு உன்னை தொட்டு உனக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறது. அவர்களை அவர் சொஸ்தமாக்கினது போல இன்னைக்கு உன்னை தொட்டு கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய விடுதலையை தரப்போகிறார். ஆரோக்கியம் இல்லையா, உங்க சரத்துல நல்ல ஆரோக்கியத்தை தருவார். உன் கடன் மறையட்டும், உன் தரித்திரம் நீங்கட்டும், உன் குடும்பத்தில் இருக்கிற கோணலான பாதைகள் இன்னைக்கு நேராகட்டும். இயேசுவின் நாமத்தினால் எது எது உன்னை வாழ்க்கையில உன்னை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறத கலக்கமே இன்னைக்கு மாறட்டும். உன் புருஷன் உனக்கு கலங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாரோ, உன் பிள்ளைகள் உன்னை கலங்கம் பண்ணி கொண்டிருக்கிறதா, உன்னுடைய சுற்றி இருக்கிற காரியங்கள் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதா, அது எல்லாவற்றையும் கர்த்தனைக்கு மாற்றக்கூடிய ஒரு கரம் இன்னைக்கு உன்னை தொடுகிறது. தேவ பிள்ளையே, யூ டேக் இட், கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. கமோன், சொஸ்தமாக்கினார். வாசிக்கலாம், பிசாசுகளும் நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு. கர்த்தர் கிரியை செய்யும் பொழுது அங்க இன்னொரு ஒரு நெகட்டிவான ஒரு ஸ்பிரிட் வேலை செய்து பாரு. நம்ம சாதாரண ஒரு உலகத்துல வாழல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்மளை சுற்றி பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இருக்கிறது. அப்ப பிசாசுகள் பாத்துங்க, அந்த இடத்துல ஆண்டவருக்கு இருக்கிற இடத்துல பிசாசுகள் பேசுது. நம்மளை சுற்றிலும் பொல்லாத ஆவிகளின் வல்லமைகள் இருக்குது. விட்டக்கூடாது பிசாச. ஒரு அல்லையில சொல்லுங்க, உங்க எல்லைக்குள்ளாக, உன் கூடாரத்திற்குள்ளாக தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு இல்லைன்னா நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் நம் வாழ்க்கையில் நம்மளை சுற்றி நடக்கிற கொள்ளாத ஆவிகளுக்கு விரோதமாக நாம் போராடுகிறவர்களாக இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லு. ஆமென். இப்போ ஆண்டவர் கிரியை செய்கிறாரு, அப்போ அங்கே சத்துரு பிசாசு பேசுகிறான் பாருங்க. நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. சத்தம் ஓராமே, அவர்களை விட்டது புறப்பட்டு போச்சு. நான் உங்களை பார்த்து பேசுறேன், உங்களை வாழ்க்கையில போராடுகிற எல்லாம், உனக்குள்ளிருந்து கிரியை செய்கிற எல்லாம், தேவனுடைய அற்புதத்தை உனக்குள் வரவிடாதபடிக்கு
புரிஞ்சானா சொல்றது? தேவனுடைய சுகத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, தேவனுடைய விடுதலையை நீ பெற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கு. உன் வாழ்க்கையில் உன்னோட தடை பண்ணுகிற எல்லாம் இயேசுவின் நாமத்தில் புறப்பட்டு போகட்டும். கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். உன் வறுமை உன்னை விட்டு புறப்பட்டு போகட்டும். உன் தரித்திரம் உன்னை விட்டு புறப்பட்டு போகட்டும். உன் வெட்கம் உன்னை விட்டு புறப்பட்டு போகட்டும். உன்னுடைய இல்லாத தன்மைகள் உன்னை விட்டு புறப்பட்டு போகட்டும். உன் வெறுமை உன்னை விட்டு புறப்பட்டு போகட்டும். ஐ கமாண்ட் இன் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். எல்லாரும் சொல்லுங்க, கம் அவுட், வெளியே வா. சொல்லுங்க பார்க்கலாம், கம் அவுட், வெளியே வந்துரு இயேசுவின் நாமத்தினால். அந்த மாம்சத்தின் கிரியைகள் வெளியே போ இயேசுவின் நாமத்தில். அந்த மாம்சத்தோடு போராடுகிற அந்த சிந்தனையில போராடுகிற அந்த போராட்டமான காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் புறப்பட்டு போ இயேசுவின் நாமத்தினால். எத்தனை பேர் கேட்க போறீங்க, அவங்க எல்லாம் கம் அவுட் சொல்லுங்க, வெளியே போ. உன் குடும்பத்தில் என்னென்ன காரியங்கள் நடக்கணும் உனக்கு தான் தெரியும். நீ வாய்களை திறந்து சொல், ஆண்டவர் அது வெளியேறட்டும், அது வெளியேறட்டும், அது வெளியேறட்டும். ஆண்டவர் நீ உங்க விடுதலை உண்டாக்குகிறார். ஒருவேளை உன் வீட்டில் ஒரு மனம் திரும்பாத காரியங்கள் இருக்கா, உன்னோடு எது யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது வெளியேறட்டும் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால். உன்னை தத்தளிக்க பண்ணி கொண்டிருக்கிறது அது வெளியேறட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால், அது வெளியேறட்டும் இப்பொழுது. எல்லாம் கேளுங்க, வாய்களை திறந்து. எந்தெந்த மனுஷன் உனோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறானோ, போராட்டி விட்டுரு, அதெல்லாம் புறப்பட்டு ஓடுது இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா, புறப்பட்டு போச்சு. நீ நம்புங்க, உன் குடும்பத்தில் இருக்கிற அந்த சாபம் விலகி போகிறது. ஆமென். உங்க குழந்தைக்கு இருக்கிற அந்த பலவீனம் விலகி போகிறது. ஆமென். உங்க பிள்ளைக்கு இருக்கிற அந்த பிரச்சனை விலகி போகிறது. அதற்கு எது காரணமா இருந்துச்சோ அந்த வல்லமைகளை கர்த்தர் நிர்மூலமாக்குகிறார். நீ தேடி பார், பார்க்க மாட்டாய், அது புறப்பட்டு போகிறது. ஆமென். போக வேண்டிய சில காரியம் நம்ம குடும்பத்தை விட்டு போயிடணும் வெளியே. அது மனிதர்களாக இருந்தாலும் நல்லது தான். இந்த காரியங்கள் உன்னை குத்திட்டு இருந்த முள் போல குத்திட்டே இருந்து பலவீனப்படுத்திட்டு இருந்த அந்த அந்த எந்துவா இருந்தாலும் நீ புறப்பட்டு போகிறது. அந்த வசந்த வசந்த மறுபடி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அநேகரை விட்டு புறப்பட்டு, ஏன்னா கிரியை செய்ய வேண்டிய தேவன் அங்கே வந்துட்டார். உன் வாழ்க்கையில் கிரியை செய்கிற தேவன் வந்துட்டார்னா போராடினது எல்லாம் புறப்பட்டு போகிறார். புறப்பட்டு போனது டக்குன்னு டக்குன்னு வாசி. பிசாசுகளும் நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அநேகரை விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்தபடியால் அவர் அவைகளை பேச ஒட்டாமல் அதட்டினார். அதட்டினார். உதயமான போது, அஸ்தமித்த போது அவர் கிரியை செய்தார். இப்போ உதயமும் ஆயிற்று. எத்தனை பேர் நம்புறீங்க, என்னுடைய உதய நேரம் வந்துருச்சு. முந்தின நாள் உன்னை பார்த்துருப்பான் பார், அடுத்த நாள் உன்னை அப்படி பார்க்க மாட்டான். அந்த நைட்டை நடக்க வேண்டியது நடந்துடும். உன் குடும்பத்தை அழிக்கணும்னு ஒருத்தன் எழுதி வச்சிருக்கிறான், உன் பேரை கெடுக்கணும்னு எழுதி வச்சிருக்கிறான். ஆனால் முந்தின நாள் ராத்திரியிலே கிரியை செய்ய வேண்டிய வந்து என்னை தொட்டு என்னை ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபு பாருங்க, முந்தின நாள் நைட்டு போராடுறாரு. ஏசா நினைச்சான் பழைய யாக்கோபா தான் பார்க்க போறானே, ஆனால் ஏசாவுக்கு தெரியல அவன் இஸ்ரவேலாகி மாறிட்டான். யாக்கோபா இருந்தால் அவனுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்குன்னு தெரியாது. ஏன்னா யாக்கோபனுக்கு என்ன அர்த்தம், ஏத்தன். ஆனால் முந்தின நாள் நைட்டை அவரு ஆண்டவர் அவருக்கு டீல் பண்றாரு, அவனை டீல் பண்ணி அவனை செட்டில் பண்ற. இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படுவாய். யாரும் கிரியை செய்யாத இடத்துல கிரியை செய்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். முடியாதவைகளை முடிய பண்ணுகிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். யாருமே வர முடியாத இடத்துல உனக்காக ஒருவர் வருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. யாருமே நிற்க முடியாத இடத்துல உனக்காக ஒருத்தர் நிற்பார். யாருமே கண்டு கொள்ள முடியாத இடத்துல இருக்கிற உன்னை ஒருத்தர் கண்டுகொள்வார். உன்னை தூக்கி எடுப்பார், அரவணைப்பார், பாதுகாப்பார், தப்புவிப்பார் உன்னை. ஆமென். கைகளை உயர்த்தி. அப்போ கிரியை செய்ய வேண்டிய நேரத்தில் அவர் கிரியை செய்வார். அது ராத்திரியானாலும் பகலானாலும் மதியமானா அவர் கிரியை செய்கிறவர். அல்லேலூயா. உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போனார். ஒரு விஷயத்தோட ரொம்ப நேரம் நம்ம ஆண்டவரோட போராடிட்டே இருக்க கூடாது. புரிஞ்சதா சொல்றது? எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஒன்னோடு உட்கார்ந்து போராடிட்டே இருக்கக்கூடாது. அடிச்சு அடுத்து அவர் கிரியை செஞ்சுட்டு அடுத்த அடுத்துக்கு அவர் போகிறார். ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். உன் வாழ்க்கையில பல பல வகைகள் இருக்குது, பல எல்லைகள் இருக்கிறது. கர்த்தர் குறித்து வைத்தது ஒரே இடத்துல முட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. கர்த்தர் அதுல இருந்து வேற ஒரு பரிணாமத்திற்கு, வேற ஒரு இடத்திற்கு தேவன் நம்ம என்ன செய்ய விரும்புகிறார் சொல்லுங்க? கிரியை செய்ய விரும்புகிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்,
அது இப்பொழுதே தோன்றும். வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தரவில் ஆறுகளை உண்டாக்குகிறதே உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். அன்பின் பரலோக பிதாவை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படி நீர் கிரியை செய்ய வேண்டிய நேரம் வந்ததற்காக ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடப்பதற்காக ஸ்தோத்திரம். அவங்க வாழ்க்கையில் மேன்மையை காணப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். அவங்களோட போராடின எல்லாம் புறப்பட்டு போனதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். எல்லாம் இயேசுக்கு சித்தனா முடியட்டும். ரெகோபா தொடங்கட்டும். ஆசீர்வதித்து உயர்த்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.